ஹாய், வெல்கம் பேக் டு ஷர்மிலாஸ் லைப்ரரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ரீடிங். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஜானர் புக்கு தான். ஸோ த லோன்லி கோஸ்ட் பை மைக் ஃபோர்ட். இது ஸ்காலஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலஸ்டிக் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண புக் இது. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா யங் அடல்ட்டுக்காக உள்ள ஒரு புக் இது. ஸோ ஹாரர் தீமில் இதை நம்ம பெரியவங்களும் படிக்கலாம், பட் யங் அடல்ட்டும் வந்து நம்ம படிக்கலாம். அபோ 9 இயர்ஸ் அவங்க வந்து படிக்கலாம், இல்லை நல்லா முன்னாடியே இன்னும் படிக்கிறவங்க இருந்தால் 8 இயர்ஸ்லேருந்து அவங்க வந்து படிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சிம்பிள் இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த புக்கில் கிடைக்கும். ஸோ இந்த புக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த புக்கோட தீம் பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரை வந்து பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் இது. ஃபஸ்ட்டு வரதும் ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரெசண்டில் இருக்கிறவங்க ட்வின்ஸு, பாஸ்டில் வரவங்களும் ட்வின்ஸு. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற வந்து விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அது அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கதை வந்து இருக்கும். அதாவது இந்த புக்கோட தீமே. ஸோ லோன்லி கோஸ்ட் அப்படின்ற ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் இருப்பாங்க, கேசி அவா ரெண்டு பேர் இருப்பாங்க. ரெண்டு பேருமே ரைட் ஆப்போசிட். ட்வின்ஸ்னால் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கும், ஒரே மாதிரியான ஹாபீஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. பட் இவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவா வந்து எப்பயுமே வந்து அவுட் ஸ்போக்கன், நல்லா பேசுவாள், எல்லாம் விளையாடுவாள், எல்லாம் பண்ணுவாள், ரொம்ப ஜாலி டைப் அவள். ஆனால் கேசி வந்து அப்படி டோட்டலாக வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தான். கம்ப்ளீட்டாக வந்து அவள் புக்ஸ் படிப்பாள், ரொம்ப அமைதியாக இருப்பாள், ரொம்ப வந்து வெளியில் போய் எல்லாத்தையும் போய் பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருப்பாள். இவங்க 4 பேரும் இப்போ வந்து பிளாக் தான் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ்க்கு வந்து அவங்க வந்திருப்பாங்க. பிளாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ்க்கு அவங்க வந்திருப்பாங்க. அதாவது பல வருஷமாக பூட்டி கிடந்த வீடு அது. அது அவங்க அப்பா வந்து அவங்க பிஸ்னஸ்க்காக எய்ம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை அவங்க வாங்கியிருப்பாங்க. சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ரோஸ் கார்டன் இருக்கும், அதே ஃபுல்லாக புஷி, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காடு மாதிரி சுற்றி இருக்கும். பட் அதில் வந்து ரோசஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து டார்க் ரெட் கலரில் வந்து அந்த ரோசஸ் வந்து பூக்கும்னு சொல்லுவாங்க. அது பூத்த சமயத்தில் இப்போ அந்த வீடு வந்து ரொம்ப வருஷமாக காலியாக இருக்குது. இவங்க வரத்துக்கு முன்னாலேருந்து யாருமே வரலை. இவங்க தான் ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக அவங்க அந்த வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு குடி வந்திருக்காங்க. வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து டேமேஜாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிற வீடுன்றதுனால ரொம்ப வந்து டேமேஜாக இருக்குது. அவங்க அப்பாவும் அம்மாவும் அதை வந்து சரி செஞ்சிட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த புது இடத்துக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஹாபீஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானது. ஸ்கூலில் புது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணோன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து அவாவுக்கு வந்து ஃபுட்பால் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கேசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா, சிங்கிங், ரீடிங் புக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அவள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்கணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கேசி வந்து ஏற்கனவே வந்து அந்த ட்ராமா கிளப்பில் வந்து அவள் ஜாயின் பண்ணிடுவாள், அப்ளை பண்ணிவிடுவாள். ஆனால் இவ வந்து அவள் வந்து என்ன பண்ணுவாள், வெயிட் பண்ணுவாங்க அப்பா மூலமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லி. லாஸ்ட் வீக் முடிஞ்சிடும். ஃபுட்பால் டீமில் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால்னால் அதில் வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ முரண்பாடாக, அதாவது அவாவுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்டான விஷயங்களும் நடக்கும். அவள் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்காது, அவள் சேர முடியாது, இந்த மாதிரி இருக்கும். சரி, ஸ்கூலுக்கு வந்து கடுப்பாக போவாள், ரெண்டு பேருமே ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்டு வந்து கிடைக்கிறாங்க, வென் அண்ட் ஆயிஷா. இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, நீங்கள் இருக்கிற பிளாக் தான் ஹவுஸ் வந்து வந்து ஹாண்டட், அது ஏற்கனவே வந்து அங்கே வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆயிஷா மெல்ல சொல்லிடுவான். அப்போ தான் அவாவுக்கு ஒன்றுமே புரியாது, கொஞ்சம் பயமாக இருக்கும் அவளுக்கு. ஸோ அப்படியே ஸ்கூல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் நடக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெத் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்து டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால ரொம்ப வந்து அல்ட்ரா மாடர்னாக வந்து நடந்துப்பாள், ரொம்ப வந்து பந்தா பண்ணிட்டு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி அவள் வந்து இருப்பாள். அந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனோடு அவள் வந்து இருப்பாள். அதனால் வந்து அவாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, கேசி யாருக்குமே பிடிக்காது, வென் ஆயிஷா அவங்க யாருக்குமே வந்து பிடிக்காது சுத்தமாக. என்ன டோட்டலாக வந்து அவள் வந்து ஆக்வர்டாக நடந்துக்கா. அவ்வளோ சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், ஜாலராக போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அப்படி போயிட்டுருக்கும். அதில் வந்து இரிட்டேட் ஆகிட்டு இப்போ வந்து என்னாகும், அவள் வந்து ஃபுட்பால் டீமில் வந்து சேர முடியாமல் வந்து இப்போ வந்து ட்ராமா கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாள் கேசியோட. ஸோ இது ஸ்கூல் லைஃப் இப்படி நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் பிளாக் தான் ஹவுஸ் வந்து ஹாண்டட் அப்படின்றது சொல்ல வராங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க
நெய்பர்ஸ் எல்லாமே வந்து சில பேர் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்டர் பாய்ஸ் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து அவாவுக்கு வந்து சில விஷயங்கள் அந்த வீட்டில் இந்த பழைய பொருட்கள்லாம் வந்து கிடைக்க வருது. அதெல்லாம் அவ சேகரித்து வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்க்குறா என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னு அதை பார்க்கும் போது பார்த்திங்கன்னா லில்லி பிளாக்தான் அண்ட் வயலட் பிளாக்தான் சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து அந்த வீட்டில் வந்து இருந்திருக்காங்க. ட்வின்ஸ், அவங்களும் ட்வின்ஸ். லில்லி பிளாக்தான்ன்றவங்க தான் கடைசி வரைக்கும் இருந்தது. அப்போது 90 இயர்ஸ் கிட்ட தான் அவங்க வந்து இறந்து போனாங்க. அந்த வீட்டில் தனியாக இருந்து இறந்து போனாங்க. அவங்களோட ஆவி அந்த வீட்டில் சுற்றுதுன்னு சொல்லி அவங்க மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும். சில விஷயங்களும் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அது இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடு பிளாக்தான் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு கார்டன் ஹவுஸ் வந்து இருக்கும். சம்மர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டனுக்கு நடுவில் காட்டுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காடு எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த வீட்டை ரெடி பண்ணுவாங்க சம்மர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சம்மர் சமயத்தில் வந்து அது ஃபுல் ஏர் கண்டிஷன் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த வீட்டை ரெடி பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து எல்லாமே வந்து ரொம்ப வந்து டேமேஜான சுச்சுவேஷனில் இருக்குது. எல்லாமே அவங்க வந்து மாற்றி எல்லாமே வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அப்பா. மெல்ல வீடு ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. இதுக்கிடையில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஆயிஷா வந்து நம்ம புக்கை வந்து ஒரு காமன் புக்கை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் நம்ம நைட்டு வந்து ஒருத்தங்க வீட்டில் நைட்டில் தங்கிட்டு நம்ம அந்த புக்கை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். வீக்கெண்டில் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ வீக்கெண்டுக்கு அவங்க வராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. ஆயிஷா, குவென், அதுக்கப்புறமேக்கு கேசி, அவா, நாலு பேருமே சேர்ந்து அந்த புக்கை வந்து படிக்கிறாங்க. படிக்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி அவாவுக்கும் கேசிக்கும் வந்து ஒரு கேசட் கிடைக்கிது. அதாவது செவுத்துக்கு பின்னாடி செவுத்தில் அவங்களாம் வால்பேப்பர் அது மாதிரி தானே ஒட்டுவாங்க வெளிநாட்டிலலாம். அந்த மாதிரி வால்பேப்பர் எடுக்கும் போது வந்து ஒரு கேசட் கிடைக்கிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வைலட்டோட ஆவியை வந்து கூப்பிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை கேட்ட உடனே அவா கேசி எல்லாமே பயந்துருவாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடியே நடந்துடும். அதை பற்றி வந்து வந்துக்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்ட்டையுமே சொல்லுவாங்க. சொன்னோடனே எல்லாமே வந்து அதை பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறமே பயந்துட்டு போயிருப்பாங்க. அது திடீர்னு கருமேகம் சூழ்ந்துட்டு வந்து புயல் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இது ஏற்படுத்துது, பயமுறுத்துது அவங்கள. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் அங்கேயே தூங்கிடுவாங்க, சம்மர் ஹவுஸை தூங்கிடுவாங்க. அந்த வீக்கெண்ட் சாட்டர்டேயில் தூங்கிடுவாங்க. நைட்டு வந்து அவா முழிச்சு பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணோட உருவம் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியும். இப்போ யார் யாருன்னு கேட்டு கூப்பிட்டு பார்ப்பா, அது வந்து எந்த பதிலுமே சொல்லாது. இவன் பயந்துகிட்டே வந்து படுத்து எல்லாம் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா இவன் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அவள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பா, லில்லி வயலட்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அது எல்லாமே இவள் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்பாள். ஆனால் கேசிக்கு சொல்ல மாட்டாள். அப்போ ஒரு நாள் நைட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேசியோட ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் வந்து கிழிஞ்சிருக்கும். கிழிஞ்ச இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அதாவது ஒரு பெயிண்டிங் வரைஞ்ச பெயிண்டிங் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கத்துற மாதிரி அலறுற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும். அது பார்க்கவே கொஞ்சம் விகாரமாக இருக்கும். அது வந்து அவாவுக்கு பிடிக்காது. கேசி ரூமில் இருக்கும். அது வந்து ஒரு பொம்மையை வச்சு மறைச்சி வச்சுருப்பாள் கேசி. அந்த பெயிண்டிங்கை பார்த்ததுக்கு அப்பத்துலேருந்து அவள் என்னாகும், அவளுடைய கேசியோ நடவடிக்கை எல்லாமே சேஞ்ச் ஆகும். டோட்டலாக வந்து அவாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா, தனியாகவே இருந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்கு வந்தவுடனே. ஸோ இதே மாதிரி சம்பவம் அவங்க முன்னாடி இந்த வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லில்லி பிளாக்தான்க்கும் வயலட் பிளாக்தான்க்கும் இது நடந்திருக்கு. அந்த வயலட் பிளாக்தானை வந்து இறந்து போயிடுறா. யாராலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூல காரணம் ஒரு பேரை சொல்லுவாங்க, ரோஸ் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லுவாங்க. பட் அது யாருனே தெரியாது. எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்ப்பாவா வந்து அந்த அது ரோஸ் மேரின்றவங்க யாருனே தெரியாது. இந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்க லில்லி அண்ட் வயலட் தான் அப்படின்றத அவள் வந்து தெரிஞ்சுப்பா. ஸோ அது வந்து என்ன ஆகுது பின்னாடி, ஸோ வந்து கேசி அப்நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடறா. அப்போ வந்து அவள் பொசஸ்ட் ஆகிட்டாளா இல்லை என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது கண்டுபிடிக்க நிறைய வந்து அதில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது. பிளெயினாக இருக்கானா, பட் யார் இது பண்ணுறா, அது வந்து லில்லியோட ஆவியா இல்லை வயலட்டோட ஆவியா இல்லை ரோஸ்மேரின்றது யார் அப்படின்றது தான் ஃபைனலாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஃபைனல், அதாவது எண்ட் ஆஃப் திஸ் புக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எனக்கு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்மளே அந்த இடத்துல இருந்து அந்த புயல் நம்மளை சூழ்ந்துருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் படிச்சிடலாம், வித்தின் 2 டேஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இல்லை 1 டேயில் கூட படிக்கிறவங்க இருக்காங்க, 1 டேயில் கூட நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரீட் அது. நீங்கள் வந்து ரீடிங் ஸ்லாம்பில் இருந்தீங்கன்னா த்ரில்லர் மர்டர் மிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை மாதிரி இந்த மாதிரி வந்து கோஸ்ட்
ஹாரர் ஜோனரும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இதான் வந்து நான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண புக்கு. ஸோ மைக் ஃபோர்ட் ஆத்தர் பற்றி பார்த்தீங்கன்னா மைக்கேல் தாம்சன் ஃபோர்ட் அப்படின்னு தான் இருக்குது. அவர் என்ன நியூமரஸ் புக்ஸ் எழுதியிருக்காரு. என்ன ஃப்ரைட் வில்லே அப்படின்ற புக்கெல்லாமும் அவர் எழுதியிருக்காரு, நிறைய புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. பட் இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன புக்கு. ஜஸ்ட்டு நான் பார்த்தேன், கவரை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உடனே நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கி படித்து உடனே வந்து சீக்கிரத்துலேயும் வந்து படித்து முடிச்சிட்டேன் அதை. ஸோ மைக்கேல் தாம்சன் ஃபோர்ட் அவர் பேர், அமெரிக்கன் ஆத்தர் இவர். ஸோ நீங்களும் இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மிளா. பாய்.